வணக்கம். மலேசியாவில் நாய்க்காரர்கள் அல்லாதவர்களும் முஸ்லீம் அல்லாதவர்களினால் தேசிய ஒற்றுமைக்கு மிரட்டலாக இருப்பதாக பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் தெரிவித்ததை அடுத்து நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களை போன்ற ஒரு சில இனவாதம் பேசும் தலைவர்களின் நாட்டில் மக்களிடையே மட்டுமின்றி அரசியலிலும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எதிராக டிஏபி கொப்பங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் எங் போலீஸில் புகார் செய்துள்ளார். நிந்தனை சட்டம் உட்பட பல்வேறு சட்ட விதிகளுக்கு ஏற்ப பாஸ் தலைவர் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கொப்பங் போலீஸ் நிலையத்தில் செய்த புகாரை லிம் லிப் எங் கேட்டுக்கொண்டார். 3 பிள்ளைகளை அவர்களது தந்தை ஒரு தலைபட்சமாக இஸ்லாமிய சமயத்திற்கு மாற்றியது செல்லுபடியாகாது என கோரும் தமது முயற்சியில் தனித்து வாழும் தாயார் லோ சீஹோங் தோல்வி கண்டார். அவரது வழக்கு மனுவை உயர் நீதிமன்ற நீதிபதி வான் ஹம்மாட் தள்ளுபடி செய்ததோடு அந்த 3 பிள்ளைகளும் இஸ்லாமிய சமயத்தை பின்பற்றுவதை நிறுத்தி கொண்டதாக லோ சீஹோய் கூறியிருந்ததற்கு ஆதாரம் இல்லை என அவர் தீர்ப்பளித்தார். தமது முன்னாள் கணவர் தினசரி காலையில் இஸ்லாமிய சமயத்தை பின்பற்றி நடத்திய தொழுகையில் அந்த 3 குழந்தைகள் கலந்து கொண்டதை லோ சீஹோங் தடுக்கவில்லை என்றும் நீதிபதி வான் ஃபாரிட் தெரிவித்தார். அந்த 3 பிள்ளைகள் இஸ்லாமிய சமயத்தை ஆர்வமாக பின்பற்றியதோடு அவர்களில் ஒருவர் ஷரியா வழக்கறிஞராக வரும் லட்சியத்தை கொண்டிருந்தது. அவர்கள் முஸ்லீம் என்பதற்கு போதுமான ஆதாரம் இது என நீதிபதி தமது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். அது மட்டுமின்றி அந்த 3 சிறார்களும் இந்து சமயத்திற்கு திரும்பினர் என்பதற்கான ஆதாரத்தையும் தாம் பார்க்கவில்லை என நீதிபதி தெரிவித்தார். இதனிடையே இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்போவதாக லோவின் வழக்கறிஞர் ஏ ஸ்ரீமுருகன் கூறினார். புசார் பண்டார் பூச்சாங்கில் உணவு விற்பனை மையத்திற்கு அருகே 31 வயதுடைய ஆடவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். நேற்று அதிகாலை மணி 12:35 அளவில் எவ்ரிடே உணவு மையத்திற்கு அருகே வந்த ஆடவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை பொதுமக்கள் கண்டதாக சிர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஏ அன்பழகன் தெரிவித்தார். துப்பாக்கி சூட்டு காயத்தோடு அந்த ஆடவர் தரையில் இறந்து கிடந்தது குறித்து தொலைபேசி மூலம் போலீஸ் தகவலை பெற்றனர். சவ பரிசோதனைக்காக அவரது உடல் சிர்டாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த ஆடவர் தமது காருக்கு திரும்பிய போது சுடப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் 21 குற்றப்பின்னணிகளை கொண்டிருந்ததோடு பொக்கோ எனப்படும் குற்றத்தடுப்பு சட்டம் மற்றும் சுஷ்மா சட்டத்தின் கீழ் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தவர் என்ற தகவலையும் அன்பழகன் தெரிவித்தார். மலாய்க்காரர் அல்லாதார் மற்றும் பூமி புத்திரா அல்லாதார் பெரிய அளவில் லஞ்ச ஊழலில் ஈடுபடுவதாக பாஸ் தலைவர் ஹடி அவாங் கூறியது அவரது சொந்த கருத்தாகும். அந்த கருத்து பெரிக்கத்தா நேஷனலில் இருக்கும் ஒரு ஒட்டுமொத்த மலாய்க்காரர் அல்லாதார் மற்றும் முஸ்லீம் அல்லாதவர்களை பிரதிநிதிக்கவில்லை என்று கிராக்கான் கட்சியின் தேசிய தலைவர் டாமினிக் லாவ் தெரிவித்தார். அதோடு ஹடி அவாங் தெரிவித்துள்ள கருத்து பெரிக்கத்தா நேஷனலின் நிலைப்பாடோ அல்லது அந்த கட்சியின் கருத்தோ இல்லை என்பதை தாம் தெளிவுபடுத்துவதாக அவர் கூறினார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.